ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் வேர்ல்ட். நான் ஷிஃபா இமாம் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு விளாக் பார்க்கலாம். என் கசினோட வீடு ஓப்பனுக்கு போயிருந்தோம், அங்கே எடுத்த கிளிப்ஸ்லாம் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது என் பையன் தாரிக் கிளம்பி எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கிளம்புற வரைக்கும் அப்பாவும் பையனும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது. ரொம்ப கியூட்டாக சிரிப்பான். கிளம்பிட்டானா அவனுக்கு உடனே வெளியே போயாகணும், இல்லைனா 999 அழுதுகிட்டே இருப்பான். அவங்க அப்பா அவனுக்கு கண்ணாடி போடுறாங்க, அவன் கண்ணாடி கழட்டுறான். வாட்ச் ஷூ எதுவுமே போட மாட்டேங்கிறான். அது ரெண்டு இப்போ கழட்ட முடியாததுனால அதை அப்படியே போட்டிருக்கான். கண்ணாடி போடவே விடல, கழட்டி 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 விட்டுட்டான். நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். நான் ரெடி ஆகிட்டு வந்ததும் கிளம்பிடலான்ட்டு என்கிட்ட ஓடியே வந்துட்டான். எல்லாரும் க்ரீன் கலர் போடலான்னு சொல்லி க்ரீன் கலர் போட்டோம். பைக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும், ஏன்னா நாங்கள் மூணு பேர் தான் சொல்லிட்டு பைக்லேயே போயிட்டோம். பைக்கில் போகும்போதே தரு தூங்கிட்டான். ஸோ அங்கே போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தான், தூங்கி முடிச்சு. பைக்கில் போகிற வழியிலே அவன் தூங்கிட்டனால அங்கே போய் நான் வந்து வெளியே மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன் வீடியோ. இதுதான் வீடியோட அவுட்லுக்கு. வீட்டுக்குள்ளெலாம் நான் வீடியோ எடுக்கலை. நிறையா ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்க, அதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. அந்த வீடு அவுட்லுக் மட்டும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது, டீசெண்டாக இருந்தது, நீட்டாக இருந்தது வீடு பார்க்கவே. இது வந்து ரெண்டல் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்காங்க, அவங்க ஓன் பர்பஸ்க்காக இல்லை. ஸோ ரெண்டல் பர்பஸ் தான். ஆனாலும் பெயிண்டிங் சூப்பராக நீட்டாக பண்ணியிருந்தாங்க, உள்ளேயும் வீடு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் அம்மா வீட்டில் ஒரு 3 டேஸ் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். இது அம்மா வீட்டில் எடுத்த கிளிப்பிங். என் தம்பி பையன் முவாத், இது செம்ம சேட்டை பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா வீட்டில் ஒரு வேலை பார்க்க முடியாது, பசங்களை பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். என் பையன் தாரிக் ஒரே சுற்றிக்கிட்டே இருக்கான். ஸோ என் தம்பி பையனும் இப்போ வந்து சுற்றுவான் பாருங்க. ஏன்னா அவனை எல்லாரும் புகழ்ந்தோன்னு என் தம்பி பையனும் ஓடி வந்து அவனும் சுற்றுறான். செம்ம நாட்டி என் தம்பி பையன். என் பையனை இங்கே போகும்போது அங்கே போகும்போது அடிச்சுக்கிட்டு கிள்ளிக்கிட்டே தான் இருப்பான். ரொம்ப துரு 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 துருன்னு வருவான். இது வந்து எங்கள் அப்பாவோட நீ பெல்ட். இது ரெண்டு பசங்களுக்கும் சும்மா போட்டு விட்டோம், என்ன பண்ணுறாங்க பார்க்கலான்னு. என் பையன் டென்ஷனில் கத்துறான், அழுகுறான். என் தம்பி பையன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். என் தம்பி பையன் நடப்பான், அவனுக்கு 1.5 வயசு ஆயிடுச்சு. என் பையனுக்கு இந்த மந்த் தான் பர்த்டே. ஸோ அவன் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணி எப்படியோ நடக்கிறான், பாம்பு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான். என் பையன் டென்ஷனில் கத்தி அவனுக்கு கழட்டியே நாங்கள் விட்டுட்டோம். செம ஃபன்னாக இருக்கும் ரெண்டு பசங்களும் சேர்ந்துட்டாங்கன்னா. சமைக்க கூட எங்களுக்கு டைம் இருக்காது, அந்தளவுக்கு சேட்டை பண்ணுவாங்க. அவங்க பின்னாடியே நாங்கள் ஓடிட்டே இருப்போம். இது வந்து நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிராஸ்டிக் சேஞ்சு. என் பையன் என் தம்பி பையனை அடிச்சுக்கிட்டே இருக்கான். எல்லாருக்குமே ஒரே ஷாக், என்னடா இது, கூடு விட்டு கூடு பண்ணிட்டாங்களா, இப்படி இவன் அடிக்கிறான் இவன் வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னவோ என் பையனுக்கு திடீர்னு ஒரு வீரம் வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு அவன் முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தான். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, செம்ம காமெடியாக போச்சு அன்னைக்கு. அம்மா வீட்டில் போனால் ஜாலியாக இருக்கும், பசங்களோடைய டைம் கரெக்டாக இருக்கும். எப்படி அடிக்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்னன்னு தெரியல, ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே நாங்கள் வந்து ஈவினிங் வெளியே போயிட்டோம், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி பையனை மட்டும் தான் கூட்டிகிட்டு போனோம், பெரிய பசங்க வந்திருந்தாங்க. என் பையன் எதுவும் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு வீட்டிலே விட்டுட்டு போயிட்டோம். ஆட்டோவில் தான் போனோம். என் தம்பி பையன் ஒரு ஜாலியாக எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஜாலியாக வந்தான். இதான் சார் ஃப்ரெண்ட்ஸ் மன்னடியில் ஸ்நாக் பவுல்னு ஒரு கடை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே போய் தான் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம். இங்கே ஷவர்மா, பர்கர்லாம் சூப்பராக இருக்குது, அப்புறம் ரோல், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் தம்பி பையன் ஹாய் சொல்கிறான், ஹாய் சொல்லுன்னா ஹாய் சொல்கிறான். உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் இடம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 to 10 மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிடலாம்.
அந்தளவுக்கு இடம் இருக்கு. ஃபோன் பார்த்ததும் ஹாய் ஹாய் சொல்கிறான். இது நான், என் தம்பி, ஒய்ஃபு, என் பசங்க அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு நல்லா அம்மா வீட்டில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ட்ரை பண்ண ரோல் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறமா இது அங்கே போடுற ஒரு நியூ டிஷ்ஷு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே சீஸியாக ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சு. இது நக்கட்ஸு இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.